இனிமை கூட்டுகின்ற ஆயனா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணிய அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே வைக்குண்டவர்த்திதபலோதபவத்ப்ரசாதாத் அம்போஜயோனி அசிருசத் கலஜீவதேகானே தாஷ்ணூனி பூரு ஹமயானி ததாதிரஸ்தமோ ஜாஹாதிமோ மனுஷ்ய நிவகனாபி தேவபேதானே பிரம்மாவனுடைய சிருஷ்டி கிரமங்களையெல்லாம் நாராயண பட்டத்திரி அவர் பகவானுடைய ஒரு தியானத்தினால நிர்மலமான நல்ல ஒரு இதயத்தை அடைந்து பூரு ஹமயானி மரம் செடி கொடி பறவைகள் எல்லாவற்றையும் படைத்தவர் குருவாயூரப்பா. ஜாதும் மனுஷ்ய கடைசியா மனுஷியால் அவர்களை விட உயர்ந்த தேவதைகள் இவர்கள் எல்லாவற்றையும் படைத்து அந்த படைப்பு தொழில அவர் தொடர ஆரம்பிச்சாராம். ஆனா மனுஷியால படைச்சிட்டாரே தவிர அவர்களுடைய அந்த ஒரு படைப்புல அவருக்கு ஒரு கலக்கமானது ஏற்பட்டது. அவர்களுடைய குணங்களை நம்ம படைக்கணுமே அப்படின்ற ஒரு சிந்தனையில இவர் முழுகினாராமே என்று இந்த 10வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி முடிக்கிறார். அதனுடைய ஒரு தமிழ் பாசுரம், உன்னுடைய சக்தியால் அயனும் அங்கனே நன்னர் சேர் உலகுயிர் குலங்கள் ஆக்கியே இந்நிலை பறவைகள் மரங்கள் யாவையும் சென்னில உறும் பல செயல்கள் செய்தனரோ என்று அந்த முதல் ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்திரி இரண்டாவது ஸ்லோகத்துக்கு தயாராகிறார். அதுக்குள்ள நாம் இப்போது அடைய வேண்டிய திவ்ய தரிசனத்தை நம்ம முடிச்சிடுவோம். இந்த திருக்கோயில்ல எந்த திருக்கோயில்ல, சென்னையில பழமை வாய்ந்த சென்னகேசவ பெருமாள் பட்டணம் கோயில்னு பக்தியோடு அழைக்கக்கூடிய இந்த திருக்கோயில் இருக்கும் இடம் உங்களுக்கு நினைவில் இருக்கும். பரபரப்பு மிகுந்த இந்த பிராட்வே அதாவது ஹைகோர்ட் வளாகத்திற்கு மிகவும் சமீபத்தில் சென்னையில் தேவராஜ முதலி தெருவில் இருக்கக்கூடிய இந்த திருக்கோயில்ல இப்போ எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆழ்வார் ஆச்சாரிகளுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம அடையிறோம். ஒரு பெரிய ஆச்சரியம், நாம் செய்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த திருக்கோயில்ல இல்லாத ஆழ்வார்கள் பிரதிஷ்டை செய்யப்படாத ஆச்சாரிய சிரேஷ்டர்களே இல்லைன்னு நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு பல சன்னதிகள்ல தனித்தனி சன்னதிகளாகவும் இவர்கள் திருக்கோயில் கொண்டு நமக்கு திவ்யமான ஒரு தரிசனத்தை அளிக்கிறார்கள். இதோ ஆழ்வ ஆச்சாரியர்களுடைய திவ்ய தரிசனத்துக்காக அந்த ஒரு சன்னதிக்கு முன்னால் நாம் நிற்கின்றோம். அவர்களுடைய சன்னதிக்கு மேலேயே பலவிதமான சுதை வடிவங்களிலே எம்பெருமானுடைய திருக்காட்சிகளை நாம் இங்கே கண்டு பரவசத்தை அடைகின்றோம். கீழே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் இந்த இந்த ஒரு வைபவத்தோடு இந்த இந்த காட்சியோடு தான் எங்களை பாடினார்கள் என்று எம்பெருமான் நிரூபிப்பது போல அவர்களுடைய சன்னதிக்கு மேலேயே சுதை வடிவத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய காட்சி. ஆம், பகவானுடைய திருக்கல்யாண திருக்கோலம், மகாலட்சுமி, மகாவிஷ்ணு, கன்னிகாதானம் செய்து கொடுக்கக்கூடிய சமுத்திரராஜனுடைய திவ்ய சேவையையும் நாம் அடைகின்றோம். இதோ கருட வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக ஆனையின் துயரம் தீர புல்லூர்ந்து சென்றான் என்று ஆழ்வார் வர்ணித்ததற்கு ஏற்ப கருடன் மேல் மகாவிஷ்ணுவாக காட்சி அளிக்கின்றார். அது மட்டுமல்ல, ஆனையின் துயர் துடைத்த கஜேந்திர மோக்ஷத்தினுடைய திவ்ய காட்சியையும் இங்கு சுதை வடிவத்திலே அடைகின்றோம். அது மட்டுமா, மத்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி என்று தசாவதாரத்தினுடைய சிற்பங்கள் அனைத்தையும் சேர்ந்து சௌலபியமாக வந்த ஆலிலை கண்ணன் நான் தான் இந்த உலகத்திலே பிரளய காலத்தில் அனைத்தையும் அடக்கிக் கொண்டவன் என்ற ஆலிலை கண்ணன். இதோ லக்ஷ்மி நரசிம்மர் அமர்ந்த திருக்கோலம், அது மட்டுமா, புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய கண்ணனுடைய திவ்ய தரிசனம், அதோடு யோக ஆஞ்சநேயராக அனுமான் அளிக்கக்கூடிய திவ்ய தரிசனத்தின் பற்பல சுதை வடிவங்களை தரிசித்துக் கொண்டு இதோ நம்முடைய கண்ணை கீழே இறக்கினோமே ஆனால் ஆழ்வார்களுடைய திவ்ய தரிசனம்.
தனி சன்னதியாக ஒரு சன்னதியிலே பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் என்ற முதல் ஆழ்வார்கள் எந்த தீபத்தை திருக்கோவலூர் க்ஷேத்திரத்திலே பகவானுக்கு ஏற்றினார்களோ அவர்கள் நமக்கு தரிசனத்தை அளிக்கின்றார்கள். சற்றே நகர்ந்தோமேயானால் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று பகவானை திவ்ய தரிசனத்தை அடைந்த அவருடைய நந்தகத்தினுடைய அம்சமான பேயாழ்வாருடைய திவ்ய தரிசனம், சக்கர அம்சமாக குகையிலே யோகத்தில் ஆழ்ந்த திருமசையாழ்வார் கர்ப்பகிரகத்திலே நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அவருக்கு அருகிலே குலசேகர ஆழ்வார் பகவானுடைய கௌஸ்துபத்தினுடைய அம்சமாக நமக்கு காட்சி அளிக்க, அவருக்கு அருகிலே வைஜெயந்தியின் அம்சமான தொண்டரடி பொடியாழ்வார் திருமாலை இவர் பாடி இந்த திருமாலையை அறியாதவர் பெருமாளை அறியாதார் எமக்கு நமக்கு காண்பித்துக் கொடுத்த ஆழ்வாருடைய திவ்ய தரிசனத்தையும் அடைகின்றோம். அவருக்கு பக்கத்திலே தனி சன்னதியிலே இதோ ஸ்ரீவத்சத்தனுடைய அம்சமாக அவதரித்த திருப்பானாழ்வாருடைய உத்தமமான திவ்ய தரிசனம், அயனை படைத்து ஓர் எழில் உந்திமேல் அன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே திருவுயிற்று உதரபந்தம் என் உள்ளத்தால் நின்று உலவுகின்றதே என்று பிரம்மனுடைய சிருஷ்டியை வர்ணித்த ஆழ்வார் இவர். அவரை தரிசித்து சாரங்கத்தினுடைய அம்சமாக அவதரித்த திருமங்கை ஆழ்வார் எம்பெருமானுடைய திவ்ய க்ஷேத்திரங்களின் மங்களாசாசனங்களை மனக்கண்ணால் ஆராதித்த அவருடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைந்து அந்த ஒரு வைபவத்தோடு இவ்வளவு ஆழ்வார்களுடைய தரிசனமா இவ்வளவு சுதை சிற்பங்களா என்று பக்தியோடு இவர்களை தியானித்துக் கொண்டு குருவாயூருக்கு நாம் திரும்பிவிட்டோம். முதல் ஸ்லோகத்தை முடித்த பட்டத்ரி அடுத்த பரிணாமத்திலே பகவானுடைய அந்த ஒரு அனுகிரகத்தினால் இவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த அனைத்து ஜீவராசிகளும் மனிதர் உள்பட பற்பல குணங்களிலே அவர்களுடைய குணாதிசயமானது எவ்வாறு இருந்தது, அதனால் தனக்கு எவ்வாறு கலக்கமானது ஏற்பட்டது என்று தொடர்கின்றாராம். இதிலே ஒரு பெரிய ஆச்சரியம், குருவாயிருப்பா அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மரம் செடி கொடிகள் எல்லாம் அனைத்தும் ஒரே விதமாக இருப்பதில்லை, பற்பல பரிணாமங்களிலே அவர் படைத்தார். அவற்றிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விதைகள் இருக்கின்றதே அந்த விதைகளையும் அவர்தானே உன்னுடைய அருளால் படைத்தார். ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு வீரியம் ஒவ்வொரு சக்தி என்று அளித்தாரே, இதனுடைய ஆச்சரியத்தை எவ்வாறு நான் புகழ்வேன் என்று பட்டத்ரி சொல்வது மீண்டும் நாம் சிந்தித்தோமே ஆனால் சுவாமி தேசிகனோடு அழகாக ஒத்து போகின்றதாம். அதே அச்சுத சதகத்திலே சுவாமி தேசிகனானவர் விஷம குணங்கர பிரகரே ஜலமிவ சமான்ய ஹரணோ தவகே காரணோ தவ கேளிகே நிஜ கர்ம சக்தி நியதாக அச்சுதா பிரம்மாதி ஸ்வதரந்த ஸ்தாவரந்த விசேஷாக ஸ்தாவரந்த விசேஷாக விஷம குண அங்குர பிரகரே ஜலமிவ அடியவர்க்கு மையனே உருடைய சங்கல்பத்தால நீ உலகத்தை படைக்கிற, படைப்புல பல்வேறு பாகுபாடுகள் பிரம்மன்லேருந்து தாவரம் வரை வேறுபாடுகள் கணக்கில் அடங்காம இருக்க இது உன்னுடைய லீலைன்னு தானே நாங்க சொல்லணும். இந்த படைப்புல சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இதனுடைய வேறுபாட்டால என்னாருது, உன்னுடைய படைப்பு தன்மையில உன்னுடைய செயலும் வேறுபடுறது. பல வகை தானியங்கள் பல வகை காய்கறிகள் பல வகை பழங்கள்னு சொல்லக்கூடிய கனிகள் உண்டாகின்றன, எல்லாத்துக்கும் மூல காரணம் எது, ஜலம். அந்த ஜலத்திலேருந்து தானே எல்லாமே வளர்றது, தீர்த்தம் இல்லாம எதுவும் வளர முடியாது. நீயும் தண்ணியிலேருந்து உண்டான, பிரம்மாவும் ஜலத்தை விழுங்கித்தான் உலகத்தை படைக்க ஆரம்பித்தார். ஆக ஜலம்ன்றது அவருடைய படைப்புல பொதுவாக இருக்கு. ஆனா அந்த ஜலத்திலேருந்து வரக்கூடிய விதைகள் மண்ணிலே புதைக்கக்கூடிய விதைகள் இருக்க அதுலேருந்து வரக்கூடிய காய் கனிகள் இதனுடைய தன்மைகள்லாம் மாறுபடுறது. இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுட்டேன் தெரியுமா, நிஜ கர்ம சக்தி நியதாகம், அதாவது தீர்த்தம் என்பது பரமாத்ம ஸ்வரூபமான உன்னுடைய நிலைமை, நீ ஜலம் மாறி இருக்க, ஆனா அதுலேருந்து உண்டாகக்கூடிய உற்பத்தியாகக்கூடிய விதைகளுடைய தன்மை மாறுறதே அது எனக்கு என்ன புரிய வைக்கிறதுனா அவரவர்கள் பண்ண பூர்வ கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர்களுடைய பிறவியும் குணங்களும் அவருடைய சக்தியும் அடங்கிறதுன்றது உன்னுடைய லீலையில சிருஷ்டியில ஏற்படக்கூடிய ஒரு பெரிய வேதாந்த தத்துவம்னு உயர்ந்த ஒரு புரியாத தத்துவத்தை தலத்துக்கும் அதுல உற்பத்தியாகக்கூடிய விதைகளுடைய தன்மைக்கும் உபமானமாக காட்டி பரமாத்மா ஸ்வரூபம்
பூர்வ புண்ணிய பாபம்ன்ற கர்ம வினைகள் இதெல்லாம் சேர்ந்துதான் உன்னுடைய சுஷ்டி கிரமத்துல தேவநாயகனான உன்னிடத்துல ஈடுபட்டிருக்கோன்னு இவர் சொல்லக்கூடிய அதே வைபவத்தோடு தான் பட்டத்ரி அந்த 10வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை முடிச்சார். அடுத்த பரிணாமத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை தொடர ஆரம்பிச்சுட்டார். குருவாயிருப்பா பிரம்மா அப்படி எல்லாரையும் படைக்க ஆரம்பிச்சார். அப்ப திடீர்னு அவருக்கு ஒரு கலக்கம் உண்டாச்சு. எதனால கலக்கம் உண்டாச்சு? மித்யாகிரகாஸ்மிமிதி ராக விகோபீதிகி அஜான விருத்தி மதி பஞ்சவிதம் சசுஷ்டுவாம் உத்தாம தாமச பதார்த்த விதான நூன தூனகா தேனத்வதீய சரண ஸ்மரணம் விசுத்தியேகே. அழகான ஸ்லோகம். இவர் படைக்க ஆரம்பிச்ச உடனே உலகத்துல அந்த பொருட்கள் அந்தந்த மனிதனுடைய குணங்கள்லாம் உற்பத்தி ஆச்சா. ஆத்மாவை காட்டிலும் உலகத்தை வேறுபாட்டாக நினைக்கக்கூடியது இருக்கே அதுக்கு மித்யாகிரகன்னு பேர். அதுல தான் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கார். மித்யாகிரகாஸ்மி மதி ராக விகோபீதிகே. ஆத்மா வேற உலகம் வேறன்னு ஒரு பந்தத்தை வைக்கிறது இருக்கே அதுக்கு மித்யாகிரகன்னு பேரு. அதை சுட்டிச்சாச்சு. சரீரம் முதலியவங்கள்லாம் உண்டான போது மனுஷியன் நான் என்னாலத்தான் இதெல்லாம் நடக்கிறதுன்னு இருக்கே அந்த நான்றது 2வது குணம். அதுக்கு மேல 3வதா ராகம்னு ஒண்ணு, அதுக்கு ஆசைன்னு பேரு. தன்னுடைய பொருள் மேல நான் வைக்கக்கூடிய ஆசை இதெல்லாம் பிரம்மா படைக்கிறாருன்னு சொல்றார். அவருடைய பரிணாமத்துல மனிதனை படைச்சு அதோட நான் நிறுத்தியிருக்க கூடாதா? மனிதன்லேருந்து இந்த உலகம் வேற ஆத்மா வேறன்னு ஒரு ஆசையை உண்டாக்கினேன், அதுல என்னுடைய பொருள்னு அது பேர்ல ஒரு பற்றனை உண்டாக்கினேன், நான்ற தன்மையை ஏற்படுத்தினேன். இதனால என்னாச்சு? அந்த பொருளை அடையில என்னாலோ அதை இன்னொருத்த அபகரிச்சாலோ அவன் பேர்ல துவேஷம் கோபம்ன்ற ஒரு குணமானது உண்டாச்சு. எங்க தன்னுடைய பொருள் போயிடுமோ நசிஞ்சு போயிடுமோ அப்படின்ற அந்த ஒரு பயம் வேற உண்டாச்சு. அதனால குருவாயிருப்பா உலகத்தை படைச்ச இந்த பிரம்மாவுக்கு நீ இதோட இதெல்லாம் ஏன் படைக்கும்படியாக பண்ண? ஆசை என்ற ராகம், துவேஷம் என்ற கோபம், பீதி என்ற ஒரு பயம், அறிவு மயக்கம், நான் என்ற அகங்கார மமகாரங்கள், இந்த அஞ்சும் என்னாச்சு? அவரால் படைக்கப்பட்ட ஜீவராசிகளுடைய ஒரு குறைபாடா பிரம்மான்னு நினைச்சாரா? அடாடா, தமோகுண காரியமாக அஜ்ஞானத்தால இவ்வளோத்தையும் நம்ம படைச்சமே, இதோடு நம்ம இப்படி ஒரு துயரத்தையும் கூட படைச்சுட்டமே, ஒரு உயர்ந்த சிந்தனையோட இந்த ஜீவராசிகளை படைச்சிருக்கலாமே, எதனால ஆசை கோபம் பயம் துவேஷம் ராகம் பீதி இதெல்லாம் எதுக்காக நம்ம படைக்கணும் அப்படின்னு மறுபடியும் அவருக்கு கலக்கம் வந்துருத்தான். அந்த கலக்கத்துல என்ன பண்றதுன்னு புரியல, தெளிவு அவருக்கு கிடைக்கல. படைக்க ஆரம்பிச்சுட்டார். இருந்தாலும் தான் படைச்சதை தானே பார்க்கும்போது ஒண்ணு அந்த படைப்பனுடைய தன்மையாலேயோ அல்லது படைக்கப்பட்ட ஜீவராசிகளுடைய குணங்களாலேயோ நாம பண்ணது சரியில்லையோ, சரியாத்தான் பண்ணிட்டு இருக்கோமோ, இதனால பின்னாடி எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் வந்துருமோ, பிரம்மா ஏன்பா இப்படி படைச்சாரு நம்மள குறை சொல்லுவாளோ அப்படின்ற ஒரு சிந்தனை ஆச்சு. அதனால என்னாச்சு? மறுபடியும் கொஞ்சம் தியானம் பண்ணுவோம், தெளிவு பிறக்குமேனு அவர் மறுபடியும் குழப்பத்துல ஆழ்ந்தாராமே. இது உண்மையானு கேட்க குருவாயிரப்பன் சத்தியம்னு தலையசைக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம், மதி அது மயக்கமும் அகந்தை ஆசையும் கதவுரு கோபமும் பயமும் ஆகிய விதமுரு ஐந்தையும் உலகத்தில் வித்திய பதமலர் நினைத்தனர் பாதகத்தினால் என்று கேட்க குருவாயிரப்பனும் தலையசைக்கிறார். அப்ப பிரம்மா என்னதான் பண்ணார் அப்படின்றத 10வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்துல இவர் எவ்வாறு தொடர்கின்றார் என்ற ஒரு வைபவங்களை இந்த திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய மீதமுள்ள ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே நாம் தொடர்ந்து கேட்கலாம்.